குட் மார்னிங். புதியதொரு துவக்கம் கர்த்தரின் வார்த்தையோடு உங்கள் சகத்தோழன் இன்றைய மன்னா. எங்கே மகிழ்ச்சியும் பலனையும் கண்டடையலாம்? கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, மகிமையும் கனமும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. 1 நாளாகமும் 16:27. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிக பலனும் அதிக மகிழ்ச்சியும் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைவான நிரம்பி வழிகிற பரிபூர்ண மகிழ்ச்சி இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் வல்லமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்வதை கவனியுங்கள். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவை இருக்கின்றன என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. அவர் எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஜீவிக்கிறார். அவருடைய ஜனங்களின் துதிகளில் அவர் வாசம் பண்ணுகிறார். அதாவது, நீங்கள் தேவனை துதித்து உயர்த்தி ஆராதிக்கும் போது, அது ஒரு சபை ஆராதனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தில் தனியாக செய்து கொண்டிருக்கலாம், அப்போது அங்கே தேவன் இருக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகமாய் இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் மன சோர்வடைந்திருக்கலாம், அல்லது கவலைகளால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம், அப்போது தேவனை துதித்து உயர்த்தி பாட ஆரம்பியுங்கள். அவருடைய நல் தயவையும் உண்மையும் சத்தமாய் அறிவியுங்கள். நீங்கள் அவரிடத்தில் நெருங்கி சேருங்கள். அப்போது அவர் உங்களிடத்தில் நெருங்கி வருவார். அவர் தம்முடைய வல்லமையினாலும் மகிழ்ச்சியினாலும் உங்களை நிரப்புவார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இன்று நான் உம்மை துதித்து உயர்த்துகிறேன். என் வாழ்க்கையில் நீர் காண்பிக்கிற உம்முடைய நல் தயவிற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் நான் உம்மை துதித்து உயர்த்தி ஆராதிக்கும் போது நீர் உம்முடைய வல்லமையினாலும் மகிழ்ச்சியினாலும் என்னை நிரப்புகிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நீங்கள் வாழ பிறந்தவர்கள், வெற்றி உங்களுடையதே.